हर हर शङ्कर जय जय शङ्कर திருமணம் புனிதமானது தாம்பத்தியம் தெய்வீகமானது புனிதமும் தெய்வீகமும் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்த எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம் திருமணம் அமைய வேண்டி காத்திருக்கும் ஆண் பெண் ஜாதக தகவல்களை இன்றே இப்போதே பதிவு செய்யுங்கள் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ மகாசங்கரா மேட்சிபோனி டாட் காம் இது ஒரு ஆன்லைன் திருமண பதிவு மையம் கூடுதல் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சி வாசாய மத்மகே சாந்த ரூபாய திமகே தனஸ் சந்திரசேகரேந்திர சேகரேந்திர பிரச்சோதி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் ஒரு அனுபவத்தை பார்த்தோம் ஒரு வக்கீல் அவர் வந்து ஒரு நேர்மையான வழியில் பணம் சம்பாதிக்காத காரணத்தினால் இந்த பணத்தை மகாபிரிவை ஏற்றுக்கலை அதுக்கு பிரியா என்ன விளக்கம் சொல்கிறார் அப்படின்னா எப்பேற்பட்ட ஆசாமியாக இருந்தாலும் ஒரு சின்ன தப்பு கூட பண்ணக்கூடாது அப்படிங்கிற இன்றைக்கி சொல்லுவோம் நம்மளாம் சொல்லுவோம் நான் என்ன அவ்வளோனா பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படிப்பான் தப்பு தப்பு தான் எப்போவுமே மகாபிரிய சொல்கிற ஒரு குடம் பால் தெரிஞ்சு போகிறது ஒரு உப்புக்கள் போகிறோம் அப்படிங்கிற இந்த சம்பவத்தை ஒட்டி தன்னோட கிட்ட சொல்லும்போது இப்படி சொல்கிறாரு ஆக வாழ்க்கையில் எது முக்கியம் அப்படின்னா நாம் நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அதுதான் முக்கியம் மகாபிரியவ காலத்தில் மகாபிரியவால் பிராமண சன்னியாசி இவர் பிராமண குலத்திற்கு உண்டானவர் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ஒதுக்கிட்டார் ஒதுக்கிட்டன்னா வரல இங்கே நம்ம போகக்கூடாது பலருக்கு அப்படின்னு நினச்சின்னு இருக்கேன் இப்போவும் கூட பல பேர் எனக்கு பேசுகிறவா ஒரு சிலர் கேட்பா நாங்கள்லாம் அங்கே போகலாமா சாமி பிராமணர் அல்லாதவர்கள் நாங்கள்லாம் அங்கே போகலாமா சாமி அப்படின்பா எம்மா என்னம்மா கேட்குறீங்க ஒரு குரு அப்படிங்கிறவர் எல்லாருக்கும் பொதுவானவர் இவர் இவருக்கான குரு இந்த ஜாதிக்கான குரு இந்த ஜாதிக்கான குரு கிடையாது மகாபிரிவு அப்படி கிடையாது எத்தனையோ அனுபவங்கள் மகாபிரிவாக சம்மந்தப்பட்டது சாதாரணமான மக்களுக்கும் மகாபிரிவை அப்படி அனுகிரகம் பண்ணியிருக்காங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியிலே நிறைய நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிலாம் பார்க்கக்கூடாதுமா அவர் எல்லாருக்கும் பொதுவான சன்னியாசி இல்லைங்க பிராமணங்கள்லாம் போகிறதுனால நாங்கள் அவருக்கு மட்டும் உண்டானவங்க பொழுதுக்குன்னு நினச்சோம் அப்படிலாம் சொல்லிட்டுருப்போம் மகாபிரிவுளை பற்றி ஜீ தமிழில் நான் பேச ஆரம்பித்த பிறகு ஒரு ரெண்டரை வருஷம் பேசினேன் அவரை பற்றி பல தகவல்கள் இது சொன்னேன் எல்லா ஜாதிக்கும் பொதுவானவர் அப்படிங்கிறதெல்லாம் பலவிதமான உதாரணங்கள் மூலம் சொன்னபோது அதன் பிறகுதான் காஞ்சி மடத்திற்கு பிராமணர் அல்லாதவர்கள் பல பேர் போக ஆரம்பித்தார் இதை நான் வந்து பெருமைக்காக சொல்லலை ஏன்னா பலரும் என்கிட்ட சொன்னேன் நீங்கள் சொன்ன பிறகு தான் சாமி நாங்கள் போனோம் நாங்கள் போனோம் அப்படின்ப நம்ம யாரையும் ஒதுக்கிடக்கூடாது ஒரு குறிப்பிட்ட சர்க்குலுக்குள்ளே வச்சு பார்க்கவே கூடாது மகாபரிபா எல்லோருக்கும் பொதுவானவன் குலம்பு இருக்கலாம் ஒரு ஒரு குலத்திற்கும் சில நெறிமுறைகள் இருக்கலாம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் தப்பே கிடையாது தாராளமாக பண்ணலாம் நானும் என்னோடய கிரகத்தில் நானும் இதை பெருமைக்காக சொல்ல வரல ஒரு நேரத்துக்காக சொல்கிறேன் சந்தர்ப்ப வரதுனால் சொல்கிறேன் ஒரு சந்தியாவந்தனம் திரிகால சந்தியாவந்தனம் பிராத சந்தியாவந்தனம் மாத்தியானிகம் சந்தியாவந்தனம் பண்ணுறோம் இல்லையா அந்த சமயத்தில் நம்ம பஞ்சகச்சம் கட்டின்ட்டு தான் பண்ணணும் அதை நான் பண்ணுறேன் எந்த நேரத்தில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் ஆற்றுல ஒரு ஹோமம் பண்ணுறோமா பண்ணிக்கணும் பஞ்சகஜம் கட்டிக்கணும் ஒரு தர்ப்பணம் பண்ணுறோமா அந்த தர்ப்பணத்தின் போது நம்ம அதெல்லாம் பண்ணிக்கணும் அதை விட்டுட்டு நம்ம வெளியில் புரோக்ராம்க்கு போகும்போது ஏமாம் பஞ்சகஜம் கட்டிக்கல மாமா நீங்கள் பஞ்சகஜம் கட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் மாமா அப்படின்லாம் சில பேர் சொல்கிறா நான் சரி சரி அப்படின்னு சொல்ல வேண்டிய தவிர அதை அதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன் அதெல்லாம் நான் அதிகம் எடுத்துக்க மாட்டேன் அதெல்லாம் எதுக்க மாட்டேன் அதையும் எடுத்துக்க மாட்டேன் அதெல்லாம் அப்படியே விட்டுணும் அதெல்லாம் அதெல்லாம் பண்ணிட்டுருந்தோம் அப்படின்னா நம்மளோட மோட்டிவ் என்னன்றது மாறிவிடும் நம்மளோட பேச்சு என்னங்கிறது மாறிவிடும் அது நம்ம சொல்ல போகிற விஷயம் முக்கியம் அதான் பார்க்கணும் இது பல இடத்துல பேசும்போது இன்றைக்கி பிராமணர் அல்லாதவர்கள் பல பேர் ஃபாலோ பண்ணுறா பல பேர் என் என்னோட ஃபாலோவேர்ஸாக இருக்கா உலகத்தில் பல பகுதிகள்லேருந்து அவாட்ட எனக்கு இருக்கா எங்கிட்ட கேட்குற அப்படின்னா அந்த அந்த ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ட்ரெஸ்ஸுக்குள்ளே நான் லாக் ஆகிட்டேன் அப்படின்னா இவளெல்லாம் நான் ஒரு ஃபாலோ பண்ண வச்சுருக்க முடியுமா மகாபரி மகாபரிவளை பற்றி இவ்வளோ சொல்லியிருக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய சந்தேகம் இது நான் ஒரு சந்தர்ப்பம் வந்ததுனால இதை நான் பதிவு பண்ணுறேன் பஞ்சகஜம் தப்பே கிடையாது ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ் அது பிராமணர்களுக்கு உண்டான ட்ரெஸ் அது நம்மளாம் எப்போ எப்போ போடணுமோ அப்போ போடணும் ஆனால் அதையே வந்து ஒரு வலுக்கட்டாயப்படுத்தி நீங்கள் போகும்போது அப்படி போகக்கூடாதா இப் போகும்போது இப்படி போட்டுக்க போகக்கூடாதா அப்படிங்கிறது அது பொருந்த மாட்டேங்கிறது ஒரு வேதத்தின் பரம்பரையில் ஒருத்தர் வரார் அப்படின்னு நான் சொன்ன பார்த்தீங்களே அவெல்லாம் எப்போவுமே அப்படி தான் இருப்பார் நான் அப்படி கிடையாது நான் அப்படி கிடையாது என்னோட அப்பா புரோஹிதர் ஒரு புரோஹிதர் அப்படிங்கிறவர் என்னோடய அப்பா வந்து கிராமங்களில் நான் பிராமின்ஸ் பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கு அவள் வீட்டில் வர சடங்கு காரியங்களை பண்ணி கொடுக்கக்கூடியவர் அவர் வந்து கச்சிங்க அடிக்க மாட்டார் பேசிக்கிட்டு தான் போவாருங்க நான் அதே இதில் வந்ததினால இது போல புரியுது எப்போவுமே சொன்ன போதில் அகத்தோற்றம் புறத்தோற்றம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரெண்டில் புறத்தோற்றம் என்றுமே அழியக்கூடியது அகத்தோற்றம் என்றுமே நிலைக்கக்கூடியது அதுதான் முக்கியம் அது மனசை பக்குவப்படுத்துங்கோ இந்த மனசில் பலருக்கும் உதவி பண்ணணும் ஏழைகளுக்கு உதவணும் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நம்ம அகத்தோற்றத்தில் எந்த அளவுக்கு கொண்டு வரோமோ அதுதான் இந்த பிறவி பூர்த்தி அடைவதற்கு முக்கியம் அதான் முக்கியம் அது நம்ம புறத்தோற்றத்தில் வாழ்ந்துட்ருந்தோம் அப்படின்னா வச்சுக்கோங்க அகத்தோற்றத்தை கவனிக்க முடியாது அது கவனிக்க முடியாது மகாபிரிவா காலத்தில் இந்த மகான் யாருக்கு பண்ணினா அப்படிங்கிறதுல நிறைய சம்பவங்கள் நீங்கள் பார்த்தீர்கள் அப்படின்னா இதுதான் அதிகமாக இருக்கும் இதை பல மகான்களும் சொல்லியிருக்காள் ரமண பகவான் ரமண பகவான் ஒரு முறை ஒரு அனுபவம் இது இந்த சமயத்தில் இதை சொல்லணும் டக்குனு ஞாபகத்தில் வருது சொல்கிறேன் ஒரு வட இருந்து ஒரு பண்டிதர் வந்திருக்கார் பகவான் ரமணரை பார்க்குறதுக்காக பெரிய வேத பண்டிதர் அவர் வந்து பார்த்தலன்னா இப்போ அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் கச்சம்னா பகவானோடு ஒரு அரை மணி நேரம் பேசுகிறார் என்ன பேசுகிறார் எல்லா வேத மந்திரங்கள் ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் பற்றி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கார் ரெண்டு பேரும் சரிக்கு சமமாக பல விஷயங்களை பேசுகிறார் ஒரு அரை மணி நேரம் கழிஞ்ச பிறகு அந்த வேத மணி நேரம் அங்கேருந்து கிளம்பி போகிறார் கிளம்பி போனோடன அந்த இடத்துல இருந்த பகவானது உதவியாளர் ஒரு சமையல் கட்டில் வேலை செய்கிறவன் அவர் வெளி அப்படியே ரெண்டு கேட்டுகிட்டே இருக்கார் இந்த உதவியாளர் பகவான் ரமணர்கிட்டவர் பகவானே அப்படிங்கிற பகவானுக்கு தெரியாத அவர் என்ன சொல்ல வர போகிறான்னு சொல்லுப்பா என்ன அப்படிங்கிற பகவானே என்னோட மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற என்னப்பா என்னாச்சு அப்படிங்கிற எனக்கெல்லாம் முக்தி கிடைக்குமா என்னென்ன சந்தேகமாக இருக்கு அப்படிங்கிற என்னப்பா திடீர்னு என்ன சந்தேகம் உனக்கு அப்படிங்கிற இல்லை பகவானே இப்போ ஒரு வேத பண்டிதர் உங்கள்கிட்ட வந்தார் அவர் ஆச்சாரமான ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டிருந்தார் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசினார் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசியிருந்தார் நான் கேட்டேன் அதுபோல் ஒரு ஞானம் எனக்கு இல்லவே இல்லை எனக்கு மந்திரங்கள் சொல்ல தெரியாது இது போன்ற ஆச்சார சொத்தம் எனக்கு தெரியாது இதெல்லாம் தெரியாததுனால எனக்கு முக்தி கிடைக்குமா நான் இறந்த பிறகு கிடைக்குமானு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு பகவான்கிட்ட சொல்கிறேன் யோசிச்சு பார்த்ததில் நம்மளாம் என்ன நினைப்போம் ஒரு வேதம் ஒரு வேதம் கற்றவர் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு பெருமிதம் உண்டு அவெல்லாம் ஒரு ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவ ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவ இப்போ அவளை பார்க்குற போது நமக்கெல்லாம் ஒரு மரியாதை மதிப்பு எல்லாமே வரணும் என்றைக்கும் வரணும் அது வேதம் கற்றாலே இது வரணும் அது அது வந்தால் தான் மகாபரிவை சொன்னதெல்லாம் மதிக்கணும் வேதம் கற்றவர்களை மதிக்கணும் பசு அதை மதிக்கணும் ஏழைகளை அவர்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் வரணும் இதெல்லாம் நமக்கு எந்த காலத்துலேயும் இருக்கணும் இந்த நிகழ்வுடைய தொடர்ச்சி நாளைய நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்